மாது பாலாஜி பேசுகிறேன். அதாவது நகைச்சுவையில் வந்து பல விதமான நகைச்சுவை உண்டு. அது டைலாக் காமெடி உண்டு, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி உண்டு, இந்த மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டின்னு ஒன்று உண்டு. அது வந்து இங்கிலீஷ் படங்கள்லாம் நிறைய வரும், பிஜி உடோஸ் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி நிறைய நம்மூர் ஆத்தர்ஸும் மிஸ்டேக் ஐடென்டிட்டியில் நிறைய ஹியூமர் பண்ணிருக்காங்க. லைக் மௌலி, கோபு, ஷோ அவங்கெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அந்த பாணியில் மோகனும் நிறைய மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டியில் நிறைய ஹியூமர் பண்ணியிருக்கான். அவனுடைய படங்கள்லாமும் சரி, நாடகத்துலாமும் சரி, நிறைய வரும். பட் என்னென்னா, சில மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி வந்து ரியல் லைஃப்பில் நடக்கும். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எத்தனை முறை அதை யோசித்து நினச்சாலும் நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு சொன்னது யாருன்னு, நீலுன்னு ஒரு ஆக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷோ ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணார், அப்புறம் எங்கள் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணார். நாங்கள் நீலு அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நீலு அண்ணா வந்து ஒரு நாளைக்கு சொன்னார், ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட் ஒன்று. அவர் ஒரு கிளப்பில் இருந்தார். அந்த கிளப்பில் ஒரு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கே சுப்பிரமணியம்னு வச்சுக்கோங்க, கெட்ட சுப்பிரமணியம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் வைசஸ்லாம் உண்டு, நல்லா பரமாமா சீட்டாடுவார். சீட்டாடு தப்பு நான் சொல்ல, சீட்டாடுவார். இந்த மாதிரி சில்லற சில்லற கெட்டவர்கெல்லாம் உண்டு. ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது, பட் எது யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். கொடி கொடுத்தா கூட போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு லைட்டாக சவலம் உள்ளவர். அந்த மாதிரி ஒரு அசம்பிள் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த கிளப்பில் மெம்பர். டெய்லி சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா அவங்குவார். 9 மணி 9:30 மணி வரைக்கும் இங்கே வாயில் ஃபுல்லாக வெத்தலமாக குழப்பின்ட்டு அவர் சீட்டாடிட்டுருப்பார். ட்ரிங்க்ஸ் முடிஞ்சால் கொடுத்தா சாப்பிடுவார். அந்த மாதிரி எல்லா வித்தியாசங்களும் உண்டு. 9:30 மணி கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார். அது ஒரு கே சுப்பிரமணியம், கெட்ட சுப்பிரமணியம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு சுப்பிரமணியம், நல்ல சுப்பிரமணியம், என் சுப்பிரமணியன் முத்தர். ரெண்டு பேரும் அபிராம் முத்தர் தான் இருந்தாங்க. அந்த என் சுப்பிரமணியம் வந்து இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் கிளப்பு. அவர் சத்புருஷன் பாவம். டெய்லி சாயங்காலம் 6:30 மணிக்கு கிளம்பி வாக்கிங் போனார்னா 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். ரொம்ப சாத்விகமான மனுஷன். கடவுள் பக்தி அது இது எல்லாம் உண்டு. டெய்லி ஸ்லோகங்கள் பாராயணங்கள் எல்லாம் உண்டு. அவருக்கு 2 பிள்ளை 2 பொண்ணு மனைவி. ரொம்ப சௌக்கியமான ஃபேமிலி அபிராம்பூரத்தில். இவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கார், நல்ல சுப்பிரமணியம். கெட்ட சுப்பிரமணியம் வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கார். சும்மா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நல்லா கெட்டேன்னு சொல்கிறேன், மற்றபடி எது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர். ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுச்சு, நீலு அண்ணா கார்த்தால் ஹிந்துவில் பேப்பர் வந்தது. எடுத்து பார்த்தார், ஆபிச்சூரி காலத்தில் சுப்பிரமணியம் பாஸ்ட் அவே இந்த 7 hours அப்படின்னு போட்டு கிரிமேஷன் டுடே ஆஃப்டர்நூன் அப்படின்னு போட்டிருந்து அட்ரஸ் வந்து அபிராம்புரம்னு போட்டுருந்து. இவர் பார்த்துட்டு, அடரா, இவருக்கு வந்து அந்த நல்ல சுப்பிரமணியத்தை தெரியாது, கெட்ட சுப்பிரமணியத்தை தான் தெரியும். தூக்கியோ சுப்பிரமணியம் போயிட்டானே, நேற்று ராத்திரி கூட நம்மளோட சீட்டாட்டிருந்தானே, அடப்பாவி, இந்த மாதிரி நீ கலங்கரத்தில் போயிட்டானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வந்து கிளப்புக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். கிளப்பு மேனேஜர் எடுத்திருக்க, இது மாதிரி தெரியுமா விஷயம் கேள்விப்பட்டியா, இது மாதிரி சுப்பிரமணியம் பாஸ்ட் போயிட்டான். அய்யோ எப்படா, நேற்று ராத்திரி 9:30 மணி வரைக்கும் விளையாண்டிருக்கேன். ஆமாம், இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு போயிட்டான், மத்தியானம் எடுத்துடுறா போட்டிருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன், நான் வேணால் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம கிளப்பு போர்டில் போட்டுக்கலாம், மெம்பர்ஸ்க்கெலாம் அப்புறம் சொல்லலாம். சரி நீ போய் பார்த்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னார். இவர் நீலு கிளம்பி நேராக சுப்பிரமணிய வீட்டுக்கு போட்டு, இவர் போனவர் என்ன பண்ணிட்டார், கெட்ட சுப்பிரமணிய வீட்டுக்கு போகாமல் நல்ல சுப்பிரமணிய வீட்டுக்கு போயிட்டார். ஸோ நல்ல சுப்பிரமணியம் அங்கே தான் பாடி இருக்குது. அவர் தான் ஆக்சுவலாக செத்து போயிருக்கார். நல்ல சுப்பிரமணியம் தான் செத்து போயிருக்கார், கெட்ட சுப்பிரமணியம் உயிரோடு இருக்கார். அவர் பின்பக்க தெருவில் இருக்கார். இவர் நல்ல சுப்பிரமணியம் வீட்டுக்கு போயிட்டார். போனால் வாசல் நிறைய க்ரௌடு இருந்தது. நேராக உள்ளே போனால் பாடி வந்து ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்தான். இவருக்கு மேலே அந்த பனி படர்ந்ததுனால கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் தெரியல. இவர் இப்படி குனிஞ்செல்லாம் இப்படி பார்த்துருக்கார், மேலே அந்த துணியால் தேய்ச்சி கிச்செல்லாம் பார்த்துருக்கார். பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி ஆயிட்டான சுப்பிரமணியம், நேற்று ராத்திரி கூட இது மாதிரி இல்லை, 6 மணி நேரத்தில் மூஞ்சி இவ்வளோ விகாரமாக போயிட்டேன் அப்படின்னு இவர் நினச்சிருந்துருக்கார். இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், கெட்ட சுப்பிரமணியம் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்படி அப்படி திரும்பியிருக்கேன். அது திரும்பினா 2 பசங்க 2 பொண்ணு ஒரு ஒய்ஃப் எல்லாம் ஊர் அழுதுன்னு இருக்கா. என்ன இப்படி ஆகிடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன டவுட்டுனா, இவர் எப்படி இங்கே நீலு வந்தார், இத்தனை வருஷமாக நம்ம அப்பாவுக்கு நீலு ஃப்ரெண்டுன்னு சொன்னதே இல்லையே, 82 வயசாகுது, நீலு ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்ல, ஒரு சினிமாக்காரர் கூட ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, டாமாக்காரர் ஃப்ரெண்டு கிடையாது, அவர் சத்புருஷாக கோவிலுக்கு பொறுத்து போயிட்டு வருது, அது மாதிரி இருந்துவார், இவர் என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அந்த பையன் அங்கேயே வந்து நமஸ்காரம் இருக்கட்டும்டா, ஏடா இப்படி ஒரு ஃபேட்டு, இந்த மாதிரி ஒரு விதி ஒரு நான் எதிரே பார்க்கல, நேற்று ராத்திரி 9:30 மணி வரைக்கும் என் கூட சீட்டாடிருந்தாண்டா. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, அப்பா சீட்டாடினாளா அப்படின்னு அவளுக்குலாம் ஒரே ஷாக்கு. அவர் ஒய்ஃபு டக்குனு அப்படி திரும்பி பார்த்தா நீலுவார், இது சீட்டாடுறாரு அவர் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது.
அவள் அப்பா அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது, யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஆ ஆமாம், என்ன பாவம் விதி இது மாதிரி எடுத்தவனுக்கு. ஆனால் ஒன்று, படவா கையில் சீட்டை பிடிச்சான்னா என்னமா இருக்கும் தெரியுமா, அந்த கையில் அந்த சீட்டு விளையாடும் அப்படியே அவ்வளோ ஜோராக, அப்படியே அந்த அடுக்கிற ஸ்டைலை பார்த்தாலே ஒரு வெட்டரன் அப்படின்னு தெரியும். அப்படி இது போகாது, இது வேறு சுற்றிருக்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னம்மாம்மா அப்பா நேத்திக்கு கிளப்புக்கு வந்தாளா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். ஏடா அப்படி கேட்டேன், இன்றைக்கெல்லாம் அவன் சீட்டாக அதை பார்த்துட்டே இருக்கலாண்டா, நேத்திக்கு என்ன தினமும் மாதம் ஃபுல்லாக வருவானே என் பக்கத்தில் உட்காந்து ஆடுவான் சுப்பு, வாய் நிறைய வெத்தனமாக கூட்டு புகையிலேயே போட்டுட்டு நான் கூட சொல்லுவேன் டே துப்பிட்டு வந்து உட்காரட்டேன், நாலு மணி நேரம் வாயில் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பான். கோவிந்தா ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா அது அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, அப்பா புகையில் வேற போடுவாரா அப்படின்ட்டு. அவன் பெரிய பையனுக்கு என்னென்னா அப்பா புகையில் போடுவார் சீட்டு ஆடுவார்னு சொல்லிட்டான். இவனுக்கு என்னென்னா அப்பாவுக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்குமோ, சொத்துக்கு யாராவது பங்கு கொடுத்துருப்பாரா அப்படின்னு பயம் கொடுத்துருத்தோம். அவன் உடனே அங்கேருந்து வந்து நீல்கிட்ட, ஏன் சார் அப்பாவுக்கு வேறு ஏதாவது ஆயிடுச்சு, நல்லா ரொம்ப நல்லவன்டா, நல்லா எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, என்ன கொஞ்சம் சிகரெட் பிடிப்பான் நான் கூட சொல்லியிருந்தேன், டே விட்டுறா என்ன இவ்வளோ ஸ்மோக்கிங் பண்ணுறேன், அப்பப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேறு சாப்பிடுவான், எல்லாம் எதுக்கு விட்டுறேன், வயசாகிடுச்சு 82 விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், விட்டுறேன்ண்ணா ஜனவரி 1st விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஷாக்கு. அந்த மாமி எழுந்தா, அந்த நல்ல சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் எழுந்தா, நீலும் ஒரு முறை முறைச்சிட்டு பொர்ரு உள்ள போயிட்டாவும். நீலும் பார்த்து என் அம்மா அப்பா ரொம்ப சோகமாக இருக்கா போட்டுக்கிட்டா, இப்போ யாராவது போய் அம்மாவை ஆறுதல் சொல்லுவேன்னா அப்படின்னு. பசங்கள்லாம் ஒரே செம்ம கடுப்பு, பொண்ணுங்களுக்கெல்லாம் மூஞ்சி ஒரே கோபம் கொப்பளிக்கிறது, நீ இத்தனை நாள் அப்பா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லவே இல்லையே, இவ்வளோ கெட்ட விட்டு வச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நீல் ஒன்று, சரி அப்போ நான் வரேன்டா கண்ணா, பார்த்துக்கோ அம்மாவை பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக இருக்கோ எல்லாரும், எதனா ஹெல்ப் ஒன்றா சொல்லு, அப்புறம் நான் அந்த ஃபார்ம் அனுப்பிச்சு வைக்கிறேன், வேற யாருக்காவது அந்த கிளப் மெம்பர்ஷிப் ஒன்றா கையெழுத்து போட்டு கொடுக்கோ, நான் என்டாஸ் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பெரிய பையன் நீ கூட வந்துடலாம் நான் இல்லாத கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிட்டு, இவர் கிளம்பி நேராக வாசலுக்கு வந்தார். வாசலுக்கு வந்து ஃபோன் எடுத்தார், நேராக கிளப்பு மேனேஜர் ஃபோன் பண்ணேன், ஏ ஆமாண்டா சுப்பிரமணியம் போயிட்டான், நான் இன்றைக்கி வாக்கில் போய் விசாரிச்சுட்டேன், நீ ஒன்று பண்ணு போர்டில் சாயங்காலம் 4:30 எழுதி போட்டுருவோம் மெம்பர்ஸ்க்கெலாம் தெரியிட்டோன்னு. அவர் உடனே சரி அப்போ கண்டனன்ஸ் லெட்டர்னா அமுச்சுட்டுமா, ஆ அமுச்சிடும் அப்படின்ட்டேன். அவர் உடனே கிட்டுக்கிட்டுன்னு கண்டனன்ஸ் லெட்டரை டைப் பண்ணிட்டார். டைப் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, சரி கண்டனன்ஸ் லெட்டர் கொடுக்கும்போது 100 கன்ஃபார்ம் பண்ணிட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டேன், கூப்பிட்டு தாடா வச்சுக்கோ லெட்டரை, நேராக சுப்பிரமணிய வீட்டுக்கு போ, அவர் ஒய்ஃபையோ இல்லை பசங்களையோ பார்த்து இந்த கண்டனன்ஸ் லெட்டரை கொடுத்துரும், கன்ஃபார்ம் பண்ணி பாடி பை சிஸ்டம் எடுத்துருப்பாங்க, இல்லை மணி கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு, அதனால் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. இவன் இவன் வந்து ரெகுலராக எல்லா மெம்பர்ஸ் வீட்டுக்கும் போகிறவன், ஸோ இவனுக்கு நல்ல சுப்பிரமணியத்தை தெரியவே தெரியாது, கெட்ட சுப்பிரமணியத்தை தான் தெரியும், ஏன்னா அவர் தான் மெம்பர். இவன் நேராக கரெக்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டான், கெட்ட சுப்பிரமணிய வீட்டுக்கு. அவர் சாகலை, அவர் ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்டுட்டு பிரபாதனா வெத்தலை சிவல் புகையிலெல்லாம் போட்டுட்டு அவர் வீட்டு உள்ளே இருந்தால் இவன் நேராக உள்ளே போனான் வீட்டுக்கு. வாசல்லேருந்து கதவு அடிச்சிருக்கான், யாரும் தரல, கூட்டமே இல்லை, ஒத்தருமே இல்லை. இவன் பார்த்தா என்னடா அது, இவன் பேர் கஜபதினு பேர், என்னடா அது கூட்டமே இல்லை, ஒருவேளை பாடி எடுத்துட்டாங்க போல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக உள்ளே எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தா அங்கே ஹாலில் ஊஞ்சலில் சுப்பிரமணியம் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கார். இவன் கதி கலக்கப்பட்டு உறைஞ்சு விட்டான், ஐயோயோ ஐயோயோ சுப்பிரமணியம் ஆவி அங்கே ஊஞ்சலாடுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அது அநியாயமாக இருந்தது, இப்போ தான் பாடி எடுத்தாக்க அதுக்குள்ளே ஆவி இங்கே உட்காந்துருக்குது அப்படின்னு இவன் பயந்து போயிட்டான். அவரும் சும்மா இல்லாமல் அவருக்கு தெரியாது இல்லைப்பாவா, வாடா கஜபதி உள்ளவா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றேன், நான் வரமாட்டேன் சார், நான் வரமாட்டேன் சார், நீ அப்புறம் அரைஞ்சிருவ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தூக்கி உள்ளே போட்டான். வீட்டு உள்ள போட்டு விட்டுக்கிட்டு ஓடிவிட்டான். ஓடி போயிட்டு நேராக கிளம்புக்கு போய் மேனேஜரை கூப்பிட்டு, சார் என்ன சார் அநியாயமாகுது, 11:30 12:00 பாடி எடுத்துக்கிறாங்க, 2:30 ஊஞ்சலாடுது சார் ஆவி, அங்கே உட்காந்து வாயில் வெத்தலை பார்க்கணும், நம்மால் தான் சார் சுப்பிரமணியம் உட்காந்துக்கிறார் சார் அப்படின்னு அவங்க வந்து சொன்னான். இதற்கு ஒரே டவுட், என்னடா இது சுப்பிரமணியம் பாடி எடுத்துட்டாங்க பிரேங்கிறான், ஒன்றுமே புரியல அவருக்கு. 3:30 4:00 அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த கெட்ட சுப்பிரமணியம் ஓடி வந்தாருங்க. அந்த மேனேஜர் நான் அறிவட்ட முட்டாப்பாயில் கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் இப்படி ஒரு லெட்டர் அனுப்பியா, செத்து போனது நான் இல்லைடா, அவன் என் சுப்பிரமணியம் எங்கள் வீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கான், அவனுக்கு நம்ம கிளப்புக்கு சம்மந்தமே கிடையாது, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு கண்டலன் சென்டர் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ தான் அவர் புரிஞ்சுது, ஐயோ நாம் மாற்றி வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இது யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ராமாவுக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அமையும், இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் தான் ஹில்லேரியஸாக அமையும் சினிமாவில் ட்ராமாவில் எல்லாத்தையும்.
இந்த இன்ஸ்பிரேஷன் மோகன் நிறைய உண்டு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இவன் நிறைய ட்ராமாலையும் சினிமாலையும் அவன் இன்கார்பரேட் பண்ணுவான். சி, இந்த நேச்சுரல் ஹியூமரில் இருக்கிற இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எத்தனை யோசிச்சு எழுதினாலும் வராது. இந்த ஜோக்கை, இந்த ஜோக்கை வந்து நீல்வண்ணன் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நாங்கள் ட்ராமாவுக்கு போகும்போது, அதில் பெங்களூரில் போகும்போது ஒருத்தர் வீட்டில் சாப்பிட போயிருந்தோம். அங்கே ஒருத்தர்கிட்ட சிவராமன் ஒருத்தர், அவர்கிட்ட இந்த நகைச்சுவையை சொன்னார் நீலு. அவர் சாப்பிடும்போது புறையை எடுத்தவருக்கு ஒரு செகண்ட் அவருக்கு பயமாப்படுத்த, ஐயோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு புறையை எடுத்தவருக்கு சிரிச்சு சிரிச்சு. அது நீலு நான் சொல்லி அதை கேட்கணும், ஹில்லரியஸாக இருக்கும், அவ்வளோ கிளாஸாக இருக்கும். ஐ ஜஸ்ட் தாட் ஐ குட் ஷேர் இட் வித் யூ. முக்கியமான அறிவிப்பு, வர 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு எங்களோட நாடகம் மேரேஜ் மேட் இன் சலூன், அது வந்து வாணி மஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் இருக்குது, சாயங்காலம் 7 மணிக்கு. ஸோ வரணும்னு விருப்பப்படுறவங்க புக் மை ஷோவில் அந்த நாடகத்தை, டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 42 வருஷமாக அந்த நாடகத்தை போட்டுட்ருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஒரு நகைச்சுவை காவியம்னே சொல்லாத, வரிக்கு வரி லாஃப்டர் இருக்கும், எவ்ரி பிட் இஸ் அ லாஃப்டர். வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹோப் யூ ஹேவ் என்ஜாய் தி ஷோ. அடுத்த நெல் கவனி கிரேசியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெல் கவனி.